அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலியின் நேயர் மக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய, அதாவது பொது காலத்தினுடைய 34வது வாரத்தினுடைய இறுதி நாளாகிய சனிக்கிழமை, இந்த நாளும் இந்த மாதமும் இனிதாய் அமையட்டும். அதோடு கூட வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய இறுதி நாளாகிய இன்றைக்கு இந்த வழிபாட்டு ஆண்டு காலம் முழுவதும் எண்ணற்ற நன்மைகளினால் வார்த்தையான இறைவன் நம்மோடு பேசினார், நம்மை வாழ்வித்தார், நம்மை வழிநடத்தினார், நம்முடைய வாழ்வுக்கு ஒளியாக வழியாக துணையாக இருந்தார் என்பதையெல்லாம் எண்ணி நன்றி இறைவா, நன்றி என்று உளமாறச் சொல்லுவோம். அதனோடு கூட வாரும் இயேசுவே என்று சொல்லி ஜெபிக்கின்ற காலத்திற்கு அடியெடுத்து செல்லுகின்றோம். மாரநாத்தா என்கின்ற இந்த நல்ல அற்புதமான வார்த்தையை இந்த நாளிலே நாம் உச்சரிக்க தொடங்க இருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம். திருவிவிலியத்தினுடைய இறுதி நூலாகிய திருவழிபாட்டு நூலினுடைய இறுதி அத்தியாயத்திலே, 22வது அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம். இனி இரவே இராது, ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெருநடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 கனிகள் தரும். அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள், அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது, ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே தாவீதரசரது திருப்பாடல் 95 நமக்கு பதிலுரை பாடலாய் தரப்பட்டிருக்கிறது. செல்வன் ஜோ அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்வோம். திருப்பாடல் 95. மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடிமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளையே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம்.
நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 21வது பிரிவு, பிரிவு 21 வார்த்தைகள் 34 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறியது, உங்களது உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையிலே நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். கடந்த ஓராண்டு காலமாக ஆண்டவர் தாமே பல்வேறு விதங்களிலே நம்மை வழிநடத்தினார். இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களோடு பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பளித்தார். அவரே எங்களது எண்ணங்களிலே சிந்தனைகளிலே இருந்து எண்ணங்களை சிந்தனைகளை அவருடைய நாமத்திலே நாங்கள் சொல்லி மகிழ எங்களுக்கு வாய்ப்பளித்தார். எல்லா நல்ல மேலான காரியங்களும் அவராலேயே ஆகிறது என்பதுதான் உண்மை. நல்ல பல உள்ளங்களினுடைய ஒத்துழைப்பாலும் நல்ல மனங்களினுடைய ஈடுபாடு நிறைந்த அக்கறை மிக்க செயல்பாட்டினாலும் இத்தகைய காரியங்கள் எல்லாம் அரங்கேற பெற்றது என்பதை எண்ணி உண்மையிலேயே இறைவா உமக்கு நன்றி 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 என்று உளமாறச் சொல்ல தோன்றுகின்றது. நேயர் பெருமக்களே, உங்களது வாழ்வினுடைய பயணத்திலே நாங்களும் பங்கெடுத்து எங்களுடைய எளிய நல்ல நிலைப்பாட்டினால் உங்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் செய்கின்ற இந்த நல்ல பல பணிகளுக்கு தாங்கள் செய்து தந்து கொண்டிருக்கின்ற முழுமையான ஆதரவு ஒத்துழைப்பிற்கு ஆண்டவரது பெயரால் உங்களுக்கு நெஞ்சார நன்றி பாராட்டுகின்றோம். நீங்கள் பல பேர் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம், எங்களுக்கு காலை பொழுது இந்த இறை வார்த்தைகள் எங்களுக்கு விருந்தாகவே அமைகிறது, அந்த நாள் முழுவதும் இந்த இறை வார்த்தைகள் எங்களுக்கு வலுவூட்டுவதாய் அமைந்திருக்கிறது என்று உங்களிலே பல பேர் எங்களோடு பகிர்ந்து கொண்டதை நாங்கள் அறிந்து மகிழ்ந்து இறைவனுக்கு உங்களோடு சேர்ந்து நன்றி சொல்ல விளைகின்றோம். வழிபாட்டு ஆண்டு காலம் ஒன்று நிறைவுக்கு வர இருக்கின்றது. இந்த நாளோடு ஒரு வழிபாட்டு ஆண்டு காலம் நிறைவு பெற்று நாளைய தினத்திலே ஒரு புதிய ஆண்டை நாம் தொடங்க இருக்கின்றோம். எனவே நன்றி கூறுவது தகுதியாகும் என்கின்ற அந்த மனநிலையோடு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்த நல்ல பல நல்ல மேலான நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இறைவா உமக்கு கோடான கோடி நன்றி. நீர் செய்த நல்ல பல நன்மைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இத்தகைய நல்ல பணியினை நாங்கள் கடந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து இடைவிடாது செய்வதற்கு எத்தனை எத்தனையோ நல்ல பல உள்ளங்களை தந்து ஆசீர்வதித்த உமது கிருபைக்காக கோடான கோடி நன்றி. கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை திருவெளிப்பாட்டு நூலினுடைய இறுதி அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல வார்த்தை, நான் வருவேன் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவார். அப்பொழுது இறப்பு இருக்காது,
அழுகை இருக்காது, புலம்பல் இருக்காது. அவர் வருகின்ற காலத்திலே அவரோடு இணைந்த நிலையிலே வாழுகின்ற அந்த வாழ்க்கை உண்மையிலேயே அற்புதமான ஒரு வாழ்க்கை என்பதுதான் தரப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையாக அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்கள் மீது அவர் ஆண்டவர் ஒளி வீசுவார், அவரே என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை. விரைவிலே நிகழ வேண்டியவற்றை தன் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்ப கடவுளாகிய ஆண்டவர் தன் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதைத்தான் இன்றைக்கு தாவீதரசரது திருப்பாடலிலே வாரும் இயேசுவே வாரும் என்கின்ற அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை தாங்கிய மாரநாத்தா என்கின்ற அந்த வார்த்தையை நாம் இந்த நாளினுடைய பதிலுரை பாடலிலே உச்சரித்தோம். வாரும் ஆண்டவரே வாரும், உம்மை நாங்கள் தரிசிக்க வேண்டும், உம்மை நாங்கள் சந்திக்க வேண்டும். இந்த மண்ணுலக வாழ்வு எங்களுக்கு போராட்டமானதாய் இருக்கின்றது, பல்வேறு இடர்பாடுகள் நிறைந்ததாய் இருக்கின்றது, பல இக்கட்டுகளை தருவதாய் அமைந்திருக்கின்றது. ஏழைகள் என்றென்றும் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்வுக்கு வழியில்லையே என்று சொல்லி எத்தனை எத்தனையோ இளம் உள்ளங்கள் தவித்து கொண்டிருக்கின்ற வாழ்வு சூழலை அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எத்தனையோ நோய் நோக்காடுகளுக்கு மத்தியிலே நம்பிக்கை மிகுந்த மனதோடு எத்தனையோ பேர் அந்த இறுதி நாள் நெருங்காதா என்று கேட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற சூழலையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். வாரும் இயேசுவே வாரும், நாங்கள் விழிப்பாய் இருந்து ஆயத்தமாய் இருந்து உம்மை நாங்கள் தரிசித்து உம்மோடு இணைந்த நிலையிலே வாழுகின்ற அந்த நல்ல மேலான வாழ்வை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வாரும் இயேசுவே வாரும். எங்களோடு தங்கும், எம் வாழ்வை வளப்படுத்தும். நீரே மேலானவராய் இருக்கின்றீர், நீரே உண்மை உள்ளவராய் இருக்கின்றீர், நீரே நம்பத்தகுந்தவராய் இருக்கின்றீர் என்கின்ற அந்த விசுவாச உணர்வுகளோடு நாங்கள் கூப்பிட்டழைக்கின்றோம். இயேசுவே வாரும். நேயர் பெருமக்களே, இணைந்திருங்கள் எம்மோடு, கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள்.